இனிவரும் பல்வேறு செய்திகளை விரைவு செய்திகளாக காண்போம். அதிகார துஷ்பிரயோகம் செய்து மக்களுக்கு வழங்கும் குடிநீரை தனது அரிசி ஆலைக்கு அனுமதியின்றி குழாய் மூலம் கொண்டு சென்று அதிமுக எம்எல்ஏ பரமேஸ்வரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மணச்சநல்லூர் அதிமுக எம்எல்ஏ பரமேஸ்வரி முருகன் இவர்களுக்கு சொந்தமான அரிசி ஆலை பூனாம்பாளையம் ஊராட்சியில் உள்ளது. இந்நிலையில் பேரூராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் எந்தவித அனுமதியும் வாங்காமல் எம்எல்ஏ பரமேஸ்வரி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு வழங்கப்படும் குடிநீரை தனக்கு சொந்தமான அரிசி ஆலைக்கு பைப் மூலம் எடுத்துச் செல்வதாக குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர் மணச்சூர் தொகுதியினுடைய சட்டமன்ற பரமேஸ்வரனுடைய ரைஸ் மில் இயங்கி வருது. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பேரூராட்சியினுடைய குடிநீர் இணைப்பை எங்கேயுமே அனுமதி வாங்காமல் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட குழி பறித்து அவங்களாவே வந்து ஒரு 2 இன்ச் பைப்பு மூலம் குடிநீர் இணைப்பை அங்கே பெற்றிருக்கிறாங்க. 2 இன்ச் பைப்புங்கிறது வந்து மணச்சூர் பேரூராட்சி நிர்வாகத்துக்கு உட்பட்ட பகுதியில் எங்கே பார்த்தீங்கனாலும் 2 இன்ச்சுக்கு பைப்புங்கிறது சர்வீஸ் கொடுக்கறதுங்கிறது மணச்சூர் பேரூராட்சி நிர்வாகத்தில் இல்லை. ஆகவே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி அரசாங்கம், திருச்சி மாவட்டத்துடைய கலெக்டர், மணச்சூர் பேரூராட்சியோட செயலாளர் இதெல்லாம் வந்து உடனடியாக சரி செய்து இந்த முறைகேடை வந்து சரி செய்யணும்னு. வேலூர் அருகே விபத்தில் சிக்கி மூளை சாவு அடைந்த ஆசிரியரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்படுகிறது. வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அரசு பள்ளி ஆசிரியர் வாசுதேவன் கடந்த 20ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்தபோது விபத்தில் சிக்கி சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவருக்கு மூளை சாவு ஏற்பட்டது. இதையடுத்து அவருடைய குடும்பத்தினர் அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்துள்ளனர். அவருடைய இதயம் சென்னையில் உள்ள எம்ஜிஎம் மருத்துவமனை, கல்லீரல் மற்றும் ஒரு சிறுநீரகம் சிஎம்சி மருத்துவமனைக்கு வழங்கப்படுகிறது. ஒரு சிறுநீரகம் நியூயார்க் மருத்துவமனைக்கும் வழங்கப்படுகிறது. கள் தடை செய்யப்பட வேண்டிய பொருள் என வாதிட்டு வெற்றி பெற்றால் ரஜினிகாந்த் ஆளுமை மிக்கவர் என நிரூபணமாகும் என கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் உள்ளாட்சி தேர்தல் என்பது ரஜினி அரசியலுக்கு வருவது போல வருமா வராதா என்று கேள்வி உள்ளதாகவும் தெரிவித்தார். நாங்க அதான் சொல்றோம், வாங்க வந்து வாதிடுங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து செல்வாக்கு சொல்வாக்கு உயரும் கூடும் சொல்றோம், சவால் பண்றோம். வரலையே வரலையே வந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்களே, பாருங்க யார் வந்தால் யார் வந்து வாதிட்டாலும் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் இடம் பிடிப்பார்கள். ஏற்கனவே திரைப்பட நடிகர் என்கின்ற ஒரு காரணத்தால் இடம்பெற்றிருக்கின்றார். இப்போது கள்ளையத்துடன் வந்து வாதிட்டு வெற்றி பெற்றால் இவர் அடுத்தவர் எழுதிய வசனத்தை மனப்பாடம் செய்து ஒப்பிப்பவர் அல்ல, உண்மையிலேயே ஆற்றல் மிக்கவர், ஆளுமை திறன் கொண்டவர் என்பது நிரூபணம் ஆகும். உள்ளாட்சி தேர்தல் நடக்குமா நடக்காதா? நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். ரஜினி அரசியலுக்கு வருவதை போன்றது, வருவேன் ஆனால் வரமாட்டேன், வரமாட்டேன் ஆனால் வருவேன் என்பதை போன்று இந்த உள்ளாட்சி தேர்தல் ஊசலாடி கொண்டிருக்கின்றது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் லேசர் அறுவை சிகிச்சைக்கான அதிநவீன மென்பொருள் கருவியை கண்டுபிடித்து பொறியியல் வல்லுநர்கள் அசத்தியுள்ளனர். கண், காது, மூக்கு மற்றும் தோல் பகுதியில் அறுவை சிகிச்சை செய்வதற்கு அமெரிக்காவில் உள்ளது போன்று உள்நாட்டிலும் அதிநவீன மென்பொருள் தொழில்நுட்பம் தேவை என மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் கும்பகோணத்தைச் சேர்ந்த லாஜிக் ரிசர்ச் லேப் மென்பொருள் ஆராய்ச்சி மற்றும் உருவாக்கும் நிறுவனம் சார்பில் மென்பொறியாளர்கள் 2 ஆண்டுகள் மேற்கொண்ட முயற்சியின் பலனாக லேசர் அறுவை சிகிச்சை கருவியை கண்டுபிடித்து அறுவை சிகிச்சையையும் வெற்றிகரமாக செய்துள்ளனர். இந்த கருவியை நீண்ட போராட்டத்திற்கு பின் கண்டுபிடித்த மென்பொறியாளர்களை பலரும் பாராட்டி வருகின்றனர். மன்னர்கள் காலத்தைச் சேர்ந்த உணவு வகைகள் குறித்து அறிந்து கொள்ள ஜப்பானைச் சேர்ந்த உணவக உரிமையாளர் ஒருவர் தஞ்சை வந்துள்ளார். தஞ்சை கொண்டிராஜபாளையத்தைச் சேர்ந்த மோகனாபாய் என்பவர் மராட்டிய மன்னர் கால உணவுகள் குறித்து சமூக ஊடகத்தில் வீடியோ பதிவிட்டிருந்தார். இதனை பார்த்த ஜப்பானின் டோக்கியோ நகரைச் சேர்ந்த சுசுகி உள்ளிட்ட இருவர் மோகனாபாய் வீட்டிற்கு வருகை தந்து மராட்டிய மன்னர்கள் காலத்திய உணவு வகைகள் பற்றி கேட்டறிந்தனர். வந்து டோக்கியோல இருந்து வந்திருக்காங்க. இவர் பேர் சுசுகி. இவர் அங்கே டோக்கியோவில் வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு. அவங்க அங்கே இப்போ டோக்கியோவில் எப்படின்னா இந்தியன் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அவங்களோட நம்மளோட வெஜிடேரியன் நான்வெஜ் எல்லாமே அங்கே லைக் பண்ணுறதுனால இப்போ இவங்க இங்கே வந்து
ஃபுட்ஸ் பத்தி நல்லா சர்ச் பண்ணி அங்க ட்ரை பண்றதுக்காக அவங்க வந்திருக்காங்க. இப்ப நம்ம வீட்ல வந்து இங்க மராட்டி ஃபுட்ஸ் பத்தி கத்துக்கிறதுக்காக வந்தாங்க. நம்ம வீட்டில் வந்து இது சுண்டி, நான்வெஜ், வெஜிடேரியன் ரெண்டும் செஞ்சோம். அதே மாதிரி மீன் குழம்பு, சாம்பார், மராட்டி சாம்பார், மெருவல், அப்புறம் இது கேசரி மாசுன்னு சொல்லிட்டு மட்டனில் ஒரு புது ஐட்டம் அது செஞ்சாங்க. அப்புறம் மட்டன் ஃப்ரை இதெல்லாம் இப்போ செஞ்சு அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க ஊரில் போய் இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துருக்காங்க. இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்த்திகை சோம வாரத்தை முன்னிட்டு கும்பகோணத்தில் உள்ள லிங்கேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடத்தப்பட்டது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பழமையான சாரா பரமேஸ்வரர் கோவிலில் உள்ள லிங்கேஸ்வரருக்கு நல்லெண்ணெய், திரவிய பொடி, தேன், உலர்பழங்கள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் காட்சியளித்த லிங்கேஸ்வரரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து 23 சிலைகளை மீட்கும் முயற்சி நடக்கிறது என்றும் தமிழக அரசு ஒப்புதல் கடிதம் கொடுக்காததால் தாமதமாகிறது என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன்மாணிக்கவேல் கூறியுள்ளார். கன்னியாகுமரி அருகே துப்பாக்கியால் சுட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட நபர் புகார் மனு அளித்துள்ளார். மன்றர்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் நல்லத்தம்பி, இவரது வீட்டின் மீது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த தங்கப்பன் என்பவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். எனவே ஆட்சியர் விசாரணை செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளாா்.